ஆமா என்னங்கய்யா என்ன அவன் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கீங்க என்னங்க சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஐயப்பா உள்ள இருக்க முடியலம்மா, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அதுக்கு. என்னங்கய்யா நாங்கள் தான் எங்கள் பிள்ளைய மூக்கு மொழியும் முத்தாள மிஞ்சாலும் கணக்கா நாங்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். என்னென்னா என் நல்ல குளார் சொல்லி நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு சண்டை வருது? எது மூக்கு மொழியும் முத்தாளமும் சிலையாது, அது அண்டாமாம்மா. அது எனக்கு வேணாமா, வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் நான். என்னது வேறு கல்யாணம் பண்ண போகிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஆஹா, நீங்கள் கேட்ட கேட்டுக்கு ரெட்ட தகர வீட்டுக்கு பொழச்ச வளப்புக்கு பொண்டாட்டி ரெண்டு வாழ்ந்த வாழ்வைக்கு வப்பாயிட்டா, காணத்தை கண்ட வாயை திறந்துக்கிறவா, கடவுளத்தை கண்ட வாய் முடிக்கிறியா, அவச்சு கொட்டி முன்னுக்கு வச்ச வாயை திறந்து கிரமம் பண்ணாரன், அதை தூக்கி அங்கிட்டு வச்ச வாயை மூடி கிரமம் பண்ணாரன், அடிக்கிற அடியில் உங்களை வாழாந்தூர் கண்ட வட்ட கண்ட வாழை தூக்கிட்டு ஓட கண்டிமிட்டு ஓடணுமாப்பிள்ள. இதுக்கு உங்கள் மகளே பரவாயில்லையாமா, அது கூட அம்பிட்டு பேசலையே. ஐயோப்பா செம்பு செலவனக்கா எங்கள் பிள்ளையே, அப்படியே பத்திர மாத்த பவனி சித்திர மாத்த தங்கம் மனத்தில் பிறந்த பட்டு மைனாவத்தை சிட்டுகளை கட்டி கொடுத்து உங்ககிட்ட எங்கள் பிள்ளைக்கு நிம்மதியும் இல்லாமல் எங்களையும் சண்டை பிடிச்சிக்கிருக்கையே, என்ன யார்த்தம்மா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பொண்ணு செம்பு அடகுகள் அம்பிட்டு பேரும் தேடித்திடுறாங்க. ஆமாம் பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே நடத்தாலும் எங்கள் பிள்ளைகள போய் பாருங்கள், அப்படியாமல் மூக்கு மொழி முத்தாளம் சிலகணக்காக இருக்க பிள்ளைகளத்தையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம், என்ன குறை வச்சுருக்கோம்? ஆமாம் என்ன சொல்லுங்கள், வேணாமா நான் வேறு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நடக்காது, உங்களை விடுவோமா? ரைட்டு, இதான் தலையெழுத்தா? அதான் தலையெழுத்து, எந்த பக்கமும் நீங்கள் தப்பிக்க முடியாது, உங்களுக்கு வாய் போட்டு போட்டுட்டேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது. சரி தலையெழுத்து, வேறு வழியே இல்லை. ஆமாம் அண்ணன் எப்படி ஆடிக்கிருக்காரு, அண்ணங்கிட்ட சொன்னீங்கடா தெல்லி பப்ளிக் ஆயில் அப்படி திருமண ஆக்கிய மாலையில் அப்படி நாங்கள் திருட்டு வேலை செய்வோம், நாங்கள் திருடு மெடல் வாங்குவோம், வேணும்டா சொல்லுங்க, அப்படி வேணாமண்டா தள்ளுங்க. எது இவர் ஆடு வந்து என்ன மிரட்டிடுறாரு? ஓ இப்படித்தான் நீங்கள் மிரட்டுவீங்களா? எங்கள் அண்ணன் நாங்கள் எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் பங்காளி பூரா இப்படித்தான் இருப்போம். ஐயோப்பா அது பரவாயில்ல, உங்கள் கூட்டத்தில் அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, எங்கள் வெளிலையே பரவாயில்லை. இல்லை வெளியே தெரியாமல் பழக பழத்துக்கு போங்க. இனிமேல் வீட்டில் சண்டை விட மாட்டேன், சண்டை ஓடாதீங்க, அவரை மட்டும் ஆட வேணான்னு சண்டை ஓடாதீங்க. ஆமாம் ஆட வேணான்னு நான் கிளம்பிடுறேன், பார்த்துக்க. இனி வீட்டில் எடுத்து தகராறு பண்ண மாட்டேன், அவர் ஆட வேணான்னு பார்த்தீங்களா? ஆட வேணான்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். அப்புறம் ரெண்டு அடியை வாங்கிட்டு போறீங்களா? அடியை கூட அடிச்சு பிடுங்க, அவர் ஆட வேணான்னு சொல்லுங்க. அப்போ கண்ணு ரொம்ப கோபத்தில் ஆடுறாரு, கருப்புசாமி இறங்கிட்டாரு தவிட்டாரு. சரி ரைட்டு, கருப்புசாமி கல்யாணம் கருப்பா ஆட்டம் விட்டாருப்பா.